ஹே தமிழ் கமெண்ட்ரி ஃபேமிலி, இது கதை போமா. சப்ஸ்கிரைபர்ஸோட லவ் ஸ்டோரியை நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்காகவும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட லவ் ஸ்டோரியை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணுமா இல்லை சேனலில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேனலோட ஜிமெயில் ஐடி இருக்குது, உங்களோட லவ் ஸ்டோரியை டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அது பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் அது தெரியணும்னு நினச்சிருந்தா நான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்காகவும் இங்கே வந்து படித்து காட்டுவேன். ஸோ உங்கள் லவ் ஸ்டோரி அனுப்ப மறக்காதீங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு லவ் ஸ்டோரி கேட்க பிடிக்கும்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக டெய்லி ஒரு லவ் ஸ்டோரியோட உங்களை நான் வந்து பார்ப்பேன். இந்த லவ் ஸ்டோரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி. இந்த லவ் ஸ்டோரியை வந்து சொல்லணும்னு நான் தான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் இது எல்லாத்துக்கும் தெரியணும், லைஃப்பில் எந்த மாதிரிலாம் பர்சன்ஸ் இருக்காங்க, இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த லவ் ஸ்டோரி இருக்க போது. இந்த மாதிரி வழியை கொடுக்குற அளவுக்கு கூட இங்கே சில பேர் கல்லஞ்சக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தான் போகிறோம். வாங்க லவ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த லவ் ஸ்டோரி நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நடந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நானும் அவனும் ஒரே கிளாஸ் தான். பட் அந்த பொண்ணு வந்து அவனோட எங்களுக்கு பக்கத்து கிளாஸ். ஆனால் அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் வேனில் அவன் என் ஃப்ரெண்டு கூட தான் வரும். ரெண்டு பேரும் அப்போ தான் வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரே ஏரியாங்கிறதுனால அந்த பொண்ணோட வீட்டுக்கும் அந்த பையன் வந்து அடிக்கடி போயிட்டு வருவோம். அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இவனை பற்றி நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சதுனால ரெண்டு பேரும் வந்து நல்லா க்ளோஸாகவே ஆகிட்டாங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆகி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி, அது வந்து லவ்வாக இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அப்படி தெரிஞ்சிட்டனால ரெண்டு பேரும் அது லவ்வாக இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பிகாஸ் ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பேரையும் ரொம்பவே பிடிக்கும். ரெண்டு பேரும் பசிவ் ஆவாங்க வேற கூட க்ளோஸ் ஆனால். ஆனால் சில நேரங்களில் லவ்வர் அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி லிமிட்டில் இருந்துப்பாங்க. இப்படியே வந்து நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து எங்களோட ஸ்கூல் லைஃப் முடிஞ்சது, காலேஜுக்கு போக ஆரம்பிக்கும். காலேஜ் வந்து நான் வந்து எங்கள் ஊர்லேயே நடந்துட்டேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் சென்னைக்கு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் வேறு வேறு காலேஜ் தான், ஆனால் சென்னையில் தான் ரெண்டு பேரும் இருந்தாங்க. அது அவனுக்கு வந்து ரொம்பவே வசதியாக போச்சு. அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டான். ஆனால் அந்த டைமில் வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டப்போ ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. காலேஜ் டைம்ஸில் எல்லோரும் லவ் பண்ணுறதை பார்த்து அவனுக்கும் லவ் பண்ணணும்னு ஆசை வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணை போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அவன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணன்னா, ரெண்டு பேரும் எங்கள் ஊருக்கு வர்றக்கு சென்னையிலேருந்து பஸ்ஸில் தான் வருவாங்க. பஸ்ஸில் வரப்போ ஒன்றா தான் வருவாங்க, ஒன்றா புக் பண்ணி ஒன்றா தான் வருவாங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கப்போ பஸ்ஸில் ஒன்றா உட்காந்துட்டு வர்றப்போ தனியாக வந்து அவள் வந்து இறங்கி போயிட்டா ரெஸ்ட் ரூமுக்காக. போயிட்டு பஸ் எடுத்துட்டாங்க. அவள் வந்து ரொம்பவே பயந்துட்டா, அழுக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவன் தான் வந்து கத்தி பஸ்ஸை நிப்பாட்டி அவளை வந்து பஸ்ஸில் ஏற வச்சு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சான். அது வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவளை வந்து ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிட்டான். அப்படி சேஃபாக பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவளை வந்து இவ்வளோ கேர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மனசில் தோணியிருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஊர்லேருந்து திரும்பி சென்னை வர்றப்போ பஸ்ஸில் அவனும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை பார்த்துட்டு, நான் உன் மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கேன்டி, இது என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரில, ஆனால் இது லவ்வாக இருக்குமோ எனக்கு தோணுது, நான் சொல்லிடுறேன், நான் மன்னிச்சிரு, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இதை பாதிக்கக்கூடாது, ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லிடுறான். சொன்னனே அந்த பொண்ணுக்கு ஷாக்காகவே இல்லை. பிகாஸ் அவளுக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, லவ்வர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இருக்காங்க. ஆனால் அது லவ்னு சொல்லி ரெண்டு பேருமே அவங்க வயலை ஒத்துக்கலை. இப்போ அந்த பொண்ணுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, இதை ஒன்றா அக்செப்ட் பண்ணலாம் இல்லைனா வேண்டான்னு சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மனசில் தோணுச்சு. சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க, காலேஜ்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 weeks போது ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை, இவனும் எதுவும் கேட்கல. மறுபடியும் பஸ்ஸில் வந்து மீட் பண்ணுறாங்க ஊருக்கு வர்றக்காக. பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கு, போயிட்டுருக்க அந்த பொண்ணு வந்து அவனோட கையை பிடிச்சி சொல்கிறா, எனக்கு வந்து இந்த மாதிரி கேர் பண்ணுற பர்சன் இது வரைக்கும் என் லைஃப்பில் கிடச்சதே இல்லைடா, நீ கிடச்சதே என்னோட ஒரு வாரமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் நிறைய பேத்துக்கு அமைஞ்சிடாது, ஃப்ரெண்டே வந்து லவ்வராக அமைஞ்சிருவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேத்துக்கு நடக்காது. ஆனால் எனக்கு நடந்திருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஓப்பனாக சொல்லிடுறா. சொன்னேன்னே என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். அவனுக்கு தலைக்கால் புரியல, பஸ்ஸிலே நடுராத்திரியில் கத்திட்டான், எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு என்னப்பா இது, ஏப்பா என்னப்பா ஆச்சு, பஸ் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ இல்லை சார், யாரோ காலை மிதிச்சிட்டாங்க நடந்து போகிறப்ப அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி சமாளிச்சிடறான். சமாளித்ததுக்கப்புறம் கதை அப்படியே மூவ் ஆகுது. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபைனல் இயர் வரைக்கும் வராங்க, அங்கேயும் இங்கேயும் போகிறாங்க, சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றிட்டே இருக்காங்க. லவ்வும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய சண்டைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் தாண்டி லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனல் இயர் வந்துருச்சு. ஃபைனல் இயர் வந்தப்போ அந்த பொண்ணோட காலேஜில் வந்து ஒரு பைக் ஸ்டண்ட் ஷோ அப்படின்னு ஒன்று நடக்குது. பைக்கில் வந்து காலேஜஸ்லையோ இல்லை மாதிரி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லையோ வந்து ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பைக்கில் 2-wheeler பைக்கில் வந்து வீலிங் பண்ணுறது, ஸ்டாப்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்டண்ட் குரூப். அந்த விஷயம் அந்த பொண்ணோட காலேஜில் நடக்குது. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க வீட்டில் வந்து அவளை வந்து பொண்ணை மாதிரி வர பையனை மாதிரி தான் வளர்த்திருப்பாங்க.
பண்ணுறாங்க. ஸோ பசங்க பண்ணுற எல்லா விஷயமும் ரொம்ப மேன்லியான திங்ஸ் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி பைக்கோ இந்த மாதிரி வந்து ஸ்டண்ட்டு பண்ணுறதோ இந்த மாதிரி கார் வந்து ஸ்பீடாக ஓட்டுறதோ ரேசிங் பண்ணுறதோ அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த அதில் வந்து ஒரு பையனை பார்த்துட்றா, பார்த்து அந்த பையன் செமையாக வந்து ஸ்டாப்பி பண்ணுறான், வந்து ஸ்டண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து ரொம்பவே பிடிச்சிருது. பிடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா, அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறா. இதை வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மறைச்சு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே இருந்து மறைச்சி ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அந்த பையன் கூட. ஒரு வழியாக பேசி ஃபேஸ்புக் வழியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டான், ஃப்ரெண்ட் ஆகி பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இதில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் வந்து அவளுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறான், சொல்லித்தரேன்னு சொல்லி ஒரு நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான், சொல்லி கொடுக்குறான் இந்த மாதிரி வீலிங் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு சொல்லி லைவாக அவளை வச்சுட்டு டெமோ காட்டுறான். நிறைய விஷயங்கள் நடக்குது, அவள் கூட சுற்ற ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணு. சுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் கடைசியில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவளை வந்து நம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவள் வந்து அந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு வந்து நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து இவக்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுறான், என்கிட்ட யாரும் இவ்வளோ க்ளோஸாக இருந்ததில்லை, என்னை வந்து எல்லாருமே இந்த மாதிரி வீலிங் பண்ணுறவன், சும்மா ஸ்டண்ட் பண்ணிகிட்டு இருக்கவன், ரேஸ் ஓட்டுறவன், பொறுக்கி இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பானுங்க பைக்கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேவலமாக தான் பார்த்துருக்காங்க. என்னை வந்து யாரும் மதித்ததே கிடையாது, கை தட்டுவாங்க நான் பண்ணுறதை பார்த்துட்டு, ஆனால் கடைசியாக பின்னாடி போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பொறுக்கி பசங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னை ஃபஸ்ட்டு வந்து நீ தான் வந்து என்னோடய இதை வந்து டேலண்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்க, இதை வந்து பெருசாக நினச்சிருக்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் மனசில் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு பையனைத்தான் நம்ம வந்து ஆசைப்பட்டிருந்தோம், இந்த மாதிரி ஒரு பையன் வந்து நம்ம லைஃப் பார்ட்னராக கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை தோணுது அவளுக்கு. ஆனால் அவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்படியே அந்த பொண்ணு வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு தெரியாமே அந்த பையனை போய் மறுபடியும் லவ்வை சொன்னதுக்கப்புறமும் அவள் வந்து எதுவும் சொல்லாமல் அவன் கூட பார்த்துட்டு மீட் பண்ணி ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணு வந்து ஒரு பைக் வாங்குறான், அவளுக்குன்னு சொந்தமாக வீட்டில் பைக்கே வாங்கி கொடுத்துட்றாங்க, R15 பைக். அந்த பைக் வச்சுட்டு அவள் ஸ்டண்ட் பண்ணுறா. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டண்ட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி, என் ஃப்ரெண்டு தான் நல்லவனாச்சு, சரி போடி கற்றுக்கோ, உன்னோட ஆசை என்னமோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எதுவுமே தடையே பண்ணாமல் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றான். இவ்வளோ அதை சாக்காக வச்சுட்டு அவன் கூட போய் இந்த மாதிரி சுற்றுறது ரைடு போகிறது அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கா. சரி ஓகே, அதுக்கெல்லாம் ஃப்ரீடம் இருக்குது, யார் வேண்டாம், நான் பொண்ணுங்க பண்ணக்கூடாது, என்ன பண்ணட்டும், தாராளமாக பண்ணட்டும், வேண்டான்னு சொல்லலை. அந்த மாதிரி ரைடெல்லாம் போயிட்டுருக்கப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் கேட்டிருக்கான், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ வந்து பதில் சொல்லு ப்ளீஸ், என்னால் இருக்க முடியல நீ இல்லாமல், நீ வந்து என்னோடய லவ்வராக வேணும் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறா அந்த பொண்ணு வந்து, சரி இதை வந்து இப்படியே விட்டால் நல்லதுக்கு இல்லை, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, ஆனால் வந்து அவனை வந்து விட்டு போகணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கா. அப்போ தான் வந்து ஒரு விஷயம் நடக்குது, என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவனோட பர்த்டே வருது, அவனோட பர்த்டேக்கு வந்து அவளோட ஒரு வெளியே பிளேஸுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறா. அந்த பிளேஸில் வச்சு இவனை இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நினைக்கிறா. அந்த ஸ்டண்ட் பண்ணுறவனை வந்து கூட்டிகிட்டு வரான் அந்த பொண்ணு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு பர்த்டே அங்கே நடக்குது, பர்த்டே பார்ட்டியெலாம் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டண்ட் பண்ணுற பையனை கூட்டிகிட்டு வந்து, என்னை மன்னிச்சிருடா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து உங்ககிட்ட வந்து என்னோடய லவ் ஃபீல் வந்து அவ்வளோவா இல்லை, எவ்வளோ பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லி ஃபீல் தான் வருது, அதனால் நம்ம லவ் வந்து இப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் இப்போ இவனை தான் லவ் பண்ணுறேன், இவனை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஆசைப்படுற விஷயங்கள், நான் சின்ன வயசுலேருந்து ட்ரீம் எல்லாம் இவன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கான், ஸோ எனக்கு ட்ரீம் பாய் மாதிரி இவன் கிடச்சிட்டான், அதனால் வந்து நான் இவனை தான் லவ் பண்ண போகிறேன், இனிமேல் என்னை மன்னிச்சிரு, நம்ம வந்து இன்னும் நம்மளை குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தயவு செஞ்சு கோச்சிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து அந்த என்னோடய ஃப்ரெண்டோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, கேட்ட எனக்கே வந்து செமக்கடுப்பாயிருச்சு. இது இந்த சுச்சுவேஷனில் ஒரு பையன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், அந்த பொண்ணை போட்டு ஏதாவது பண்ணியிருப்பான், அந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணி பெரிய பஞ்சாயத்து பண்ணியிருப்பான். ஆனால் என் ஃப்ரெண்ட் எதுவுமே பண்ணல, கண்ணில் தண்ணியோட ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சான், மூணு பேர் நிற்கிறாங்க, அதில் அந்த பையன் என்னோடய ஃப்ரெண்டோட ஆள் எக்ஸில் ஒரு நிற்கிறா, என்னோடய ஃப்ரெண்டு நிற்கிறான், மூணு பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க, ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்டும் சிரிக்கிறான், ஆனால் அவனோட கண்ணை நான் பார்க்குறேன், அவன் கண் வந்து அப்படியே செவந்து போய் கண்ணில் தண்ணியோட அவன் அப்படி அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடந்து முடித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு கால் பண்ணுறான், ஈவினிங் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுறான், கால் பண்ணி அழுகிறான், மச்சான் என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டாடா, இன்றைக்கி என் பர்த்டேடா, பர்த்டே அன்றைக்கி இப்படியாடா பண்ணுவா, வாழ்க்கையே வெறுத்துற மாதிரி இருக்குடா, அவளை நம்பி தாண்டா விட்டேன், அவள் போய் இப்படி சுற்றிட்டு வராப்படுறா, இன்னொருத்தனை போய் லவ் பண்ணுறாங்கடா, என் கண்ணு முன்னாடி நிற்கிறான்டா அவன், நான் என்ன அவளை அப்படியாரா நினச்சிக்கிட்டேன், அப்படியாடா பார்த்துக்கிட்டேன், அவ்வளோ கேர் பண்ணினடா, அவளை அவ்வளோ பார்த்துக்கிட்டேன்டா, அவளை என்னோடய அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேன்டா, இப்படி போய் என்னை ஏமாற்றிட்டாளடா, மற்ற நாள்லாம் கிடைக்கலடா, என்னோடய பர்த்டேயில் நான் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிற நாள் ஒன்று தான், அந்த நாளில் வந்து என்னை இப்படி ஏமாற்றிட்டு போகிறேடா, இதை வந்து கேட்குறக்கு யாருமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட அழுகிறான். என்னால் வந்து அதை பார்த்து சும்மா இருக்க முடியல, அவகிட்ட கேட்கவும் முடியல, பிகாஸ் வந்து அது பர்சனல் அப்படின்னு சொல்லி நான் தலையிடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நான் கேட்குறடான்னு சொன்னது கேட்டதுக்கும் அவன் வந்து வேணாம் வச்சான், உர்றா போயிட்டு போகிறாடா, அவெல்லாம் வந்து அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லி அவன் மனசை தேர்த்திக்கிட்டான்.
இவ்வளோ நடந்த அப்புறமும் அந்த பொண்ணை வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஏதாவது எதுவும் பண்ணல, அடிக்கவோ இல்லை திட்டவோ இல்லை அசிங்கமாக பேசவோ எதுவுமே பண்ணல. ஃப்ரெண்டாகவே இருந்தடலான்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்டாகவே இருந்தடலான்னு முடிவு பண்ணிட்டான், ஃப்ரெண்டாகவே இருக்கான். இவ்வளோ நடந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் இப்படி ஏமாற்றிட்டா, ஆனால் வந்து யாருமே இதை எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கப்போ தான் கர்மான ஒரு விஷயம் இருக்குது. கர்மான என்னென்னு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா, கெட்டதாக ஒரு விஷயம் பண்ணோம்னா அது வந்து நம்மளை இன்னிக்காக இருந்தாலும் வந்து சேரும். நல்லதாக ஒரு விஷயம் பண்ணாலும் அதுவும் நம்மளை வந்து சேரும். நம்ம என்ன செய்கிறோமோ அது அப்படியே நமக்கு வந்து டபுள் த மடங்கு வந்து திருப்பி வரும். அதே மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து இவனை ஏமாற்றிட்டு போனால் அவளுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. 3 வருஷம் அந்த பையன் கூட ஒன்றா சுற்றிட்டு இருந்தா, காலேஜ் முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூட ஒன்றா சுற்றிட்டு இருந்தா, அந்த பையன் கடைசியில் வந்து இவளை வந்து கழட்டி விட்டு போயிட்டான். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஊர் எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றி, எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணி, எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிவிட்டு, வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி இவளை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அந்த பையன். கடைசியில் இந்த பொண்ணு வந்து யோசிச்சிருப்பா, நம்மளை வந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட ஒரு பையனை வந்து நம்ம விட்டுட்டு இவன் பின்னாடி இவ்வளோ நாள் சுற்றியிருக்கோமே, சே நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம என்ன அவ்வளோ சீப்பான கேரக்டரா, நம்ம வந்து இந்த ராணி மாதிரி பார்த்துருப்பானே அவனாக இருந்தால், இவன் இப்படி விட்டுட்டு போகிறானே, நம்ம என்ன சொன்னாலும் விட்டுட்டு போகாமல் வந்து நான் இப்படி அவனை அசிங்கப்படுத்தியும் அவனை ஹர்ட் பண்ணியும் வந்து கடைசி வரைக்கும் இவன் கூட ஃப்ரெண்டாக கூட இருக்கானே, ஆனால் இவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டானே, இவனுக்காக தான் நான் வந்து அவனை நான் விட்டுட்டு வந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டானே இவன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. அவளுக்கு வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட மறுபடியும் வந்து லவ்வராக இருக்கலான்னு சொல்லி கேட்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் அவள் கேட்கல. கேட்டால் என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவோன்னு அவளுக்கு தெரியும், கேட்டால் அது அவளுக்கு தான் அசிங்கம். ஏன்னா பிகாஸ் இவனை விட்டுட்டு போய் அவனை லவ் பண்ணியிருக்கான், அவன் ஏமாற்றிட்டான்னு மறுபடியும் இப்படி திரும்பி இவன் வந்து திரும்பி இவன்கிட்ட வந்தால் இவன் தான் அசிங்கமாக பேசுவான். அசிங்கமாக பேசுகிறானோ பேசலையோ என் ஃப்ரெண்டு அதை பற்றி தெரியாது, ஆனால் அவளுக்கு தான் அது ரொம்ப அசிங்கம். ஸோ அவள் அது வேண்டாம்னு சொல்லிட்டு அவள் வந்து வீட்டில் பார்க்குற பையனை இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இந்த லவ் ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான், லைஃப்பில் வந்து உன்னை விட இன்னொரு விஷயம் எப்பவுமே பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் கார் ஆகட்டும், யூஸ் பண்ணுற கீ செயின்லேருந்து, செயின்லேருந்து யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ்லேருந்து, ட்ரெஸ்லேருந்து, நீங்கள் போடுற செருப்பு வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டை விட உன்னோட ப்ராடக்ட் பெட்டராக இருந்தே தீரும். அதுக்கு வந்து எண்டே கிடையாது, இட் இஸ் இன்ஃபினிட்டி. அது வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சா கூட அதை விட பெஸ்ட் ஒன்று திருப்பி வந்தே தான் ஆகும். ஆனால் அதுக்காக ஒரு பையன் வந்து நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையாக, அவனை விட்டுட்டு அவனை விட இன்னொருத்தன் பெஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட போனீங்கன்னா அவனுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன நிச்சயம். உங்களை விட ஒரு பெஸ்ட்டு பொண்ணு வந்து அவனுக்கு வந்துச்சுன்னா உங்களை கழட்டி விட்டுட்டு போக தான் செய்வான், கழட்டி விட்டுட்டு போயிடுவான் கண்டிப்பாக. ஸோ உங்களை பெஸ்ட்டாக நினைக்கிற பர்சனை வந்து நீங்கள் கூட இருங்க, அவங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சிக்காமல் இன்னொருத்தவங்க கூட போகாதீங்க. விட்டுட்டு இருக்க லைஃப்பை விட்டுட்டு இந்த லைஃப் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா இருக்க லைஃப்பும் தொலைஞ்சு போயிடும், புதுசாக போன லைஃப்பும் வந்து மறைஞ்சு போயிடும். கடைசியில் ஃபீல் பண்ணி நிற்கிறது நீங்கள் தான். இருக்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லவ் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லாமே வந்து குறையோடு தான் இருக்கும், எதுவுமே வந்து 100% கிடையாது. ஒருத்தட்ட வந்து ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு விஷயம் நிறைய விஷயம் இருக்கும். இருக்கிறத வந்து அப்ரிஷியேட் பண்ணி கடைசி வரைக்கும் கூட உண்மையாக இருந்து லவ் பண்ணுங்கள். விட்டுட்டு போகாதீங்க. விட்டுட்டு போகலாம், தப்பு இல்லை. விட்டுட்டு போகணுங்கிறது எதுக்காக, அந்த ரீசன் வந்து சாலிடாக இருக்கணும். அவன் வந்து சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்கானா அந்த பையன், இல்லைனா அந்த பொண்ணு வந்து சீட் பண்ணுறாளா, அந்த பையன் வந்து உங்களை போட்டு அடிக்கிறானா, கேர் பண்ணுறது இல்லையா, இல்லை வந்து உங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கானா, இல்லை அவன் வந்து வேறு ஏதோ பொண்ணை கூட சீட் பண்ணிகிட்ருக்கானா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதுன்னா அந்த பையனை வந்து நீங்கள் விட்டுட்டு போகலாம். ஆனால் அவனை விட இவன் பெட்டராக இருக்கானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெட்டராக இருக்க பையனுக்கு நீங்கள் பெட்டராக தெரிய மாட்டீங்க. இன்னொரு பொண்ணு பெட்டராக வந்தானா உங்களை விட்டுட்டு போயிடுவான், கடைசியில் ஏமாந்து நிற்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, நிறையா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா இருக்கிற உங்களுக்கு வந்து இது போதும் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும், இந்த பையன் எனக்கு போதும் அப்படின்னு தோணும், கடைசி வரைக்கும் அவன் கூட இருங்க, அவனுக்கு அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது, அவனை பார்த்துக்கோங்க, அவனும் உங்களை வந்து தாங்குவான், அம்மாவுக்கு அடுத்தபடியாக அவனை வந்து நல்லா பார்த்துப்பான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.